friends, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, after a very long time we are going to take a block. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எண்ட் ஆக போகுது. இன்னும் 3 டேஸ்ல திருப்பி ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்க. இப்பதான் வந்து நாங்க ஒரு பிக்னிக் போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஃபேமிலியா ஒரு பிக்னிக் போக போறோம். நாங்க எங்கெல்லாம் போறோம், என்னெல்லாம் பண்றோம்னு பாக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெரினா பீச் போக போகிறோம். அங்கே நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெசநகர் போக போகிறோம். அங்கே சில பிளேசஸ் வந்து நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம், அங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மெரினா பீச்சில் இருக்க எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடத்துக்கு தான் போகிறோம். மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எம்ஜிஆர் மியூசியமுக்கு தான் போகிறோம். இங்கே வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக மியூசியம்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக நாங்கள் போன அன்றைக்கி வந்து எம்ஜிஆர் மியூசியம் மட்டும் தான் ஓப்பன் ஆனது, மற்ற எல்லாமே க்ளோஸ். அண்ட் அண்ணா நினைவிடம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. உள்ளே வந்து எம்ஜிஆரோட க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் அவரோட ஆக்சஸரீஸ்லாம் வச்சுருந்தாங்க, அவரோட கூலிங் கிளாஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண நோட்ஸு, அதுக்கப்புறம் டைரிஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருந்தது. அண்ட் அவர் வாங்கின ஷிப்புமே வந்து மாடல் வச்சுருந்தாங்க. அண்ட் வால்ஸ்லலாம் வந்து அவரோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பிக்சர்ஸ்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவர் போன ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவர் வாங்கின அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் அவர் நிறைய பேருக்கு டொனேட் பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபோட்டோவுமே வந்து நிறைய ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. மியூசியம்லேருந்து வெளியே வந்தோம்னா ஃபுல்லாகவே பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரனைட்லேயே வந்து உட்காரத்துக்கு பெஞ்சஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அடிக்கிற வேலைக்கு நம்மளால் பெஞ்சிலலாம் உட்காரவே முடியலை. பட் இருந்தாலுமே பிளான்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இடமே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்தது. அண்ட் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே வந்து ஆலமெண்டா ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா எல்லோ கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி வந்து கிளைமேட் ஹாட்டாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பீச் பக்கத்தில் இருந்ததுனால காற்று வந்து சில்லுன்னு அடிச்சது, அதனாலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்த உடனேவே வந்து எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் சுற்றியுமே வந்து கிராசஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம எம்ஜிஆர் நினைவிடத்துக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து அணையா விளக்கம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்தோட டாப் வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம். இங்கேயுமே வந்து அணையா விளக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைடு வந்து அம்மா மியூசியம் இருக்குது. இது வந்து நான் ஓப்பனே பண்ணல. அண்ட் வந்து நாலேஜ் பார்க்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதுமே வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த இடம் என்ன ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் முடிஞ்சால் இன்னொரு வாட்டி போய் விளாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அம்மாவோட ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்தது. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேமிலி. அண்ட் டோட்டலி எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அட் லாஸ்ட் நாங்கள் மெரினா பீச் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒருத்தனுக்காக நாங்கள் எத்தனை பேர் ஷால் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம் வெயில் படக்கூடாதுன்னு. இன்னைக்கு வந்து சாண்ட் ரொம்பவே ஹீட்டாக இருந்தது, நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீச்சுக்கு போகிறேன், 3 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக பயந்தேன், பட் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே ஜாலி ஆயிட்டேன்.
நாங்கள் வந்து விளையாடி முடிச்சிட்டப்புறம் வானத்தில் வந்து ஈகிள்ஸ் அதுக்கப்புறம் க்ரோஸ்லாம் பறந்துட்டு இருந்தது. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பெசநகரில் இருக்க அறுபடை முருகர் கோவிலுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய வேல் இருந்தது. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை முருகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆறு பேரையுமே வந்து இந்த ஒரே கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும். நம்மளால் அந்த ஆறு கோவிலுக்கும் தனித்தனியாக போக முடியல, இந்த ஒரு கோவிலுக்கு வந்தோன்னே எல்லாரையுமே பார்த்த மாதிரி. அண்ட் நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் போயிருந்ததுனால இந்த கோபுரங்கள்லாம் அந்த சன்செட்டில் சூப்பராக தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து பழமுதிர் சோலை முருகர். அண்ட் இங்கே இருக்க பில்லர்ஸ்லாமும் சூப்பராக ஸ்கல்ப் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து திருப்பரங்குன்ற முருகர். அண்ட் இந்த சைடு வந்து ஒரு ரதம் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பழனி முருகர். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பீஸ்ஃபுல் டெம்பிள் நான் இது வரைக்கும் போனதில்லையே, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து திருத்தணி முருகர். அண்ட் இந்த செட் ஆஃப் பில்லர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விநாயகர்களை அப்படியே வந்து ஸ்கல்ப் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய வேல் பார்த்தோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சேவல் நின்றுட்டு இருந்தது. பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. பட் என்னால் வந்து திருச்செந்தூர் முருகர் அவங்கக்கிட்ட காமிக்க முடியல, ரொம்பவே கூட்டமாக இருந்ததுனால. அண்ட் இவர் வந்து சுவாமி மலை முருகர். A short break with Oreo. சாமி கும்பிடுறீங்களா? கொடிமரத்தாண்ட விழுந்து சாமி கும்பிட்டு இருக்கீங்களா? கியூட்டி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் வந்து இன்னும் ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிக்கல, இதுதான் என்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பெசநகரில் இருக்க அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலில் வந்து ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி நாராயணன் இருப்பார். அவரை சுற்றி வந்து எட்டு லக்ஷ்மிகளையுமே குகை மாதிரி ஸ்டெப்ஸ்லேயே நல்லா லீனாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் ரொம்பவே குட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் கோவிலுக்குள்ளே வந்து இந்த மொத்த கோவிலோட அமைப்பை வந்து ஒரு மாடல் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த கோவிலில் வந்து வீடியோஸ் எடுக்க அலவுட் இல்லை, நான் தெரியாமல் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போர்டு பார்த்தேன். அங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் பெசநகரில் இருக்க அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டோம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த பில்டிங்கில் வந்து கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் போன அன்றைக்கி வந்து இதை ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் தெரியலை, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கூட்டமாக இருந்தது. அட் லாஸ்ட் ஐ ப்ராட் அ லாட் ஆஃப் சிப்பீஸ் ஃப்ரம் தி பீச். இதை வச்சு நிறைய கிராஃப்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட இந்த டேவை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரிலேட்டிவ்ஸுமே வந்து வீடியோவில் காமிச்சிருந்தேன். இன்னும் முக்கியமாக என்னோடய ஸ்வீட் லிட்டில் பிரதரான தர்ஷனையும் நான் காமிச்சிருந்தேன். ஆனால் வீடியோவில் வந்து தருணன் சொல்லியிருப்பேன். அவனோட ஒரிஜினல் நேம் வந்து தர்ஷன் தான். பட் ஆனால் ஃபேமிலியில்தான் அவங்க வந்து தருணன் கூப்பிட்டுருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் திவ்யாஸ் கிராஃப்டி வேர்ல்ட். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.